ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் எடுத்து எ நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் விவிலிய விளக்கங்களுக்கு கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் தொடங்குவோம் வணக்கம் இஸ்லா மக்களை வாட்டி வதைச்சாங்க தரையில் போட்டு மிதித்தாங்க தண்ணீர் தரையில் ஓட்டப்பட்ட சேரிப்பல் நினைத்தார்கள் ஆண்டவர் அவர்கள் சார்பாக நின்று போராடினார் எகிப்திற்கு எதிராக அது கொலகார கடவுளா கொன்றளிக்கிற கடவுளா நீதியின் கடவுள் அது அந்த நீதியினுடைய பரிமாணத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு செய்தி அது அது ஒரு முதல் கருத்து இரண்டாவது கருத்து அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளின் இறையல் பற்றிய இறைவன் பற்றிய தியோடிசி இறைவன் பற்றிய சித்தாந்தம் என்னன்னாக்க எந்த ஒரு கடவுள் தோற்றுப்போகிறதோ அது வலிமையற்ற கடவுள் இம்பார்ட்டன்ட் காடு என்று நினைத்தார்கள் இப்போ பபிலோனி நாடு கடத்தில் நடந்தவர் மிகப்பெரிய ஒரு இறையல் சிக்கல் என்ன அப்படின்னாக்க மார்துக்கு காடுக்கோ யாவே காடுக்கும் சண்டை நடக்குது பபிலோனிய படையும் இஸ்ராயின் படையும் மோதுகிறது மோதுவதிலே எரிசிலம் தரைமட்டமாக்கப்படுகிறது தீக்கரை பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் குழந்தைகளை பாறை மீது அடித்து சாகடிக்கிறார்கள் அரசுகளையும் பெண்களையும் அரசு குடும்பத்தையும் பிரபுக்களையும் சங்கிலியில் கட்டி எழுநூறு மேலுக்கு எடுத்து போகிறாங்க அப்போ அவங்க கேட்ட கேள்வி நம்ம கடவுளுக்கு சக்தி இல்லையா நம்ம கடவுள் மாறுதும் காட்ட தோத்துட்டாரா பபிலனுடைய மாறுது மாறுதுகிட்ட தோத்துட்டாரா அது எங்கேருந்து வருகிற எண்ணம் அண்மைத்தன்மை கிணறு நாடுகளில் இறைவன் பற்றி சித்தாத்தலேந்து வருகிற கேள்வி இல்லைங்களா தான் வந்து கடவுள் வந்து தோற்று போகாத ஒரு கடலை காட்ட வேண்டும் என்றால் அவர் கோபக்காரராக தண்டிக்கிறவராக நல்லதான் திருப்படலாசை சொல்றாரு நீர் சுனம் கொண்டது ஒரு நொடிதான் ஆனால் நமது பேர் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டுகிறதுன்னு சொல்வார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அன்பு செய்கிற ஆண்டவர் ஒரு நிமிஷம் கோபப்படக்கூடாதுங்களா அது என்ன நியாயம் படக்கூடாதுன்னு நினச்சாக்க இப்போ சொல்லுங்க வந்து கோபக்கார கடவுள் குலகார கடவுள்னு சொல்லுங்க மூன்றாவது கேள்வின்னு அழகாக சொல்கிறேன் நாம் வந்து மிக முக்கியமான கருத்து இன்றைக்கு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விவிலிய பத்தகங்களை வாசிக்கிறோம் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் கிறிஸ்துக்கு முன்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட மனநிலை வாழ்க்கை சூழல் கலாச்சார சூழல் இறைவன் பற்றிய சிந்தனை அவருடைய வாழ்வியல் நிலைகள் அவருடைய வாழ்வியின் போராட்டங்கள் அந்த பகுதிக்குள்ளாக எழுந்த ஒரு பகுதியை இந்த காலத்து வாசிக்கும் போது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸில் வாசிக்கூடாது அதாவது அழகான விவிலிய பேராசை சொல்லுவார் டெக்ஸ்ட் வித்தவுட் காண்டெக்ஸ் இஸ் டேஞ்சரஸ் டெக்ஸ்ட் வித் அவுட் கான்டெக்ஸ் இஸ் டேஞ்சரஸ் உதாரணத்துக்கு ஒரு மனிதர் ப பைபிளை படிச்சுட்டு பைபிள் சொல்கிறது கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னாரு ஏய் என்னடா சொல்கிறான் அப்படின்னு இன்னொருத்தன் கேட்குறான் ஆமாம் பைபிளில் போட்டுருக்குது கடவுள் இல்லைன்னு போட்டுருக்குதுன்னாரு எங்கடா இப்படி சொல்கிறேன்னு பார்த்தாக்கே அதை அவன் படிக்கிற வசந்தை படித்து பார்த்தா அறிவெளி தனக்குள் சொல்லிக் கொடுக்குறான் கடவுள் இல்லை என்று அப்படின்னு இருக்குது கடவுள் இல்லைன்றது மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான் அறிவளி சொல்லுகிறான்றதை விட்டுட்டான் அதாவது செலக்டிவ் ரீடிங்கிறது அப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து காண்டெக்ட்களை வச்சு படிக்கணும் இந்த எடுத்து வாசையை நான் நேசிப்பதும் அதை இவ்வளோ முயற்சி எடுப்பதும் எதற்காக வகுப்பறைகளுக்காக இதை பத்து நிமிடங்கள் சொல்வேன் அந்த பத்து நிமிட செய்தியை பத்து மணி நேரமாக விருத்து சொல்கிறேன் அதற்கான வாய்ப்பும் அதற்கான மேடையும் இந்த மாதா தொலைக்காட்சி உருவாக்கி இருக்குது அதற்காகத்தான் நன்றி கூறி முழு முயற்சியோடு இந்த விவளியை அறிவும் பின்பலமும் அந்த காண்டெக்ட் என்று சூழல் அமையும் மக்களை சென்று சேர வேண்டும் அது சேர்ந்து அந்த வரிகள் எல்லாம் வைர மாறும் அதுதான் தாழ்வு அப்போ தான் இது புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கே அந்த பின்புலத்திலிருந்து வாசிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் கான்டெக்ட்ஸுக்குள்ளே புரிஞ்சிட்டேன் நினைச்சோம்னாக்கே அந்த கடவுளை கோபக்கார கடவுளோ கொலகார கடவுளோ தண்ணிக்கார கடவுளாக நம்ம பார்க்க மாட்டோம் ரொம்ப அழகாக உதாரணத்துக்கு கா கார்டினல் வால்டர் காஸ்பரன் என்கிற ஒரு புத்தகம் எழுதுகிறார் இஸ் த நேம் ஆஃப் காட் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் ரொம்ப அழகான புத்தகம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு புனித பவுல் வெளியே நில நிலைத்தார் அந்த புத்தகத்தை அங்கேடு வெளியிட்ருக்கிறாங்க அதில் வந்து நான்கு இடத்துல ஒரு மெர்சியை பற்றி சின்ன ஒரு கருத்தை சொல்கிறேன் இறக்கமுள்ள கடவுள் அந்த விடுதலை பெண்கள் முப்பத்தி நான்கு ஆறில் சொல்கிற மாதிரி கனிவும் அன்பும் உள்ள பேரன்பும் கொண்ட கடவுள்னு சொல்ல ஒரே ஒரு சொல்கிறார் அவர் பார்க்குறாரு பாவம் பண்ணிட்டீங்களா விளக்கப்பட்ட கண்ணியை தின்ட்டிங்களா வெளியே பொங்கிறார் எதிர்த்தோட்டு வெளியே பொங்கிறார் போகும்போது அவர் சொல்கிறார் உங்களை மீட்பதற்கு ஒரு மீட்பு அனுப்ப சொல்கிறார் வாக்குறுதி வெளியே போன பிற்பாடு நிர்வாணியாக இருக்கிறமே அப்படிங்கும்போது ஆண்டவர்களுக்கு ஆடை உடுத்தி அனுப்பி வைக்கிறார் ஆடை உடுத்தி அனுப்புகிறார் நீ நிர்வாணி என் பாதுகாப்பு உரியவன் நீ போங்கிறார் காயினை பாருங்கள் காயின் சொல்கிறான் ஆண்டவரே என் தம்பி கொண்டுட்டேன் உன் கையில் கைங்குளமாக மாட்டிக்கிட்டேன் பார்க்குறவளாம் கல்லெடுத்து கொள்வான் கல்லெடுத்து எரியுமா நிலத்தை விழுதாலும் பயன் தராதுன்னு சாபம் போட்டீங்க எப்படி நான் பொழைப்பேன் அப்படிங்கிறான் உன் நெற்றி நான் அடையாளம் இருப்பேன் எவனும் ஓங்கி உனக்கு எதிராக தீங்கு செய்ய மாட்டான்னு சொல்கிறார் தண்டிக்கிற கடவுள் அந்த இடத்துல ஒரு பாசத்தை காட்டுறார் ஒரு தனிமை காட்டுறார் கனிமை காட்டுறார் அதுதாங்க பழைய ஏற்பாட்டு கடவுள் அதனுடைய தொக்கி இருக்கிற ஒரு இறை தந்தையை தான் இயேசு ரொம்ப அழகாக படம் பிடிக்கிறார் ஏன்னா யூத மத மத குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கடவுளை சட்டமா பார்த்தாங்க ஒரு மேல்வரி சட்டமாக பார்த்தார்கள் வரிக்கு வரியாக தண்டிக்கிற ஒரு கடவுளாக படம் பிடிச்சு காட்டினாங்க அந்த ஒரு மாற்று கலாச்சார சிந்தனையாகத்தான் கடவுள் அப்பா தந்தா என்று அழைக்கும் உரிமை ஆண்டு இயேசு நமக்கு பெற்றுத்தந்துள்ளார் அது எங்கேயும் இல்ல புதுசா இயேசு ஒன்னும் கண்டுபிடிக்கல இயேசு அனுபவித்த அவருடைய வாழ்வில் உணர்ந்து கொண்ட வீழை சட்டங்களிலே புதைந்து கிடக்கிற அந்த இயேசுவை சட்டத்தின் அல்லது தண்டனையின் கடவுளை தாண்டி கணிவினுடைய கடவுளை இயேசு படம் பிடித்து காட்டினார் அதில் வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன் லியோனார்டோ போஃப் என்கின்ற உலக புகழ்பெற்ற விடுதலை இறையியல் சிந்தனையாளர் இருக்கிறார் அவர் எழுதிய புத்தகத்தினுடைய தலைப்பு ஃபாதர் ஆஃப் அவர் லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் இறை தந்தை என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அழகான புத்தகம் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஏசு எப்படி இறைவனின் தந்தைன்னு சொல்ல முடிஞ்சது விடுதலை நாயகன்னு சொல்ல முடிஞ்சது இழைகளின் பங்காளும்னு சொல்லப்படுது நீதியின் காவல்னு சொல்ல முடிஞ்சது அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியில் உள்வாங்கிறதுனாலேயோ அது அந்த சூழல் அமைவு கூட புரிஞ்சுக்கிட்டதுனாலேயோ என்று அழகாய் விளக்கிச் சொல்வார் அற்புதமான ஒரு புத்தகம் அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டு கடவுள் ஒருபோதும் தண்டிக்கிற கொடுமைப்படுத்துகிற கொடுங்கோல் ஆற்றுகிற எத எதிர்ச்சியாக செயல்படுகிற அல்லது உங்கள் பாசையில் குலகார கடவுள் இல்லை பான கடவுள் அதற்கான விளக்கம் மூன்று நிகழ்வில் சொல்லி முடிக்கிறேன் நன்றி நன்றி தந்தையவர்களே இந்த அண்மை தன்மை கிழக்கேத்திய நாடுகளுக்குடான தியோடசி இறையியல் பார்வையில் ஒரு சில வரிகள் நான் வாசிக்க நேர்ந்தது தந்தையவர்களே அந்த அந்த அதன் பிரகாரம் கத் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாம் கடவுள் ஆனால் அண்டை நாடுகள் அவர்கள் நம்பிக்கை இருந்த வேற்று நம்பிக்கை அந்த அண்மை நாடுகளுடைய கடவுள்கள் அவர்களுக்கு என்று இருந்தபொழுது ஒரு மரமும் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த மரம் மரம் மற்ற மரங்களை தவிர்த்து இந்த மரம் மரம் கடவுள் மரம் என்று இருந்தது கடவுள் மாடு என்று இருந்தது கடவுள் ஆடு என்று இருந்தது கடவுள் குழந்தை என்று இருந்தது கடவுளுடைய பொருள் என்று இருந்தது என்றெல்லாம் சொல்லுவார்கள் இப்படியாக தப்பித் தவறி கூட அந்த கடவுளின் அறிய நெருக்கத்தோடு அந்த மாடு இங்கே வந்துவிட்டு அதை யாரோ ஒருவர்

கரெக்டா கரெக்டர் தான் அது வந்து விவரம் வந்து ஒரு மாற்று கலாச்சாரம் நான் வந்து தொடர்பு உள்ள த ஆயர் அபீரர்கள் விளக்கம் அழகாக சொன்னார் ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் சொல்கிறேன் இப்போ கடவுள் வந்து கடவுள் உலகை படைக்கிறார் லெட் தேர் பி லைட் அப்படிங்கிறார் அங்கே லைட் உருவாக்குது அது என்ன சொல்கிறார் பெரிய லைட் சின்ன லைட் பெரிய லைட் பகலுக்கு சின்ன லைட் நைட்டுக்கு டக்கு டக்குன்னு ஆகுது இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வல்லமையின் கடவுளை வார்த்தையின் கடவுளை நம்ம பார்க்குறோம் ஆனால் அது ஒரு மாற்று கலாச்சாரம் ஏன்னாக்கா அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய கலாச்சாரமாக இருந்தது பபிலோனிய கலாச்சாரம் பபிலோனிய கலாச்சாரத்தில் மார்துக்கு உலகில் உலகை படைக்கிறார் எப்படி படைக்கிறார் ஒரு பெரிய கதை இருக்குது மார்துக் என்கிறவர் தேமாத் என்கின்ற சாவின் கடவுளை அழிவின் சக்தியை எதிர்த்து போராடுகிறார் இந்த மார்துக்கு பின்னாடி ஒரு ரெண்டரை லட்சம் கடவுள் இருக்கிறாங்க அந்த தேமாத்துக்கு பின்னாடி ஒரு ஒன்றரை லட்சம் கடவுள் இருக்கிறாங்க சண்டை வார் குழப்பம் அப்படி இப்போ ரத்தம் செந்துதல் அப்படி கலவரம் உயிர் பலி நடக்குது போர் முடிவில் மார்துக்கு ஜெயிக்கிறார் அந்த தேமத்தை ரெண்டாக வெட்டார் வெட்டி அப்படி மேல் பகுதியை தூக்கி எறிகிறார் வானம் உருவாக்குது கீழ்ப்படி வெட்டி கீழே வரிசார் அது பூமி உருவாக்குது அதான் அந்த கதமை அது சுருக்கத்தை சொல்கிறேன் மார்துக்கு போரை திரட்டி எழுச்சி உரை போட்டு இட்டு போர் வியூகத்தை வகுத்து சண்டை போட்டு ரத்தம் செஞ்சு கலவரத்தில் குழப்பத்தில் அப்படியே ஒரு உலகத்தை உருவாக்குறார் இந்த கடவுளுடைய கால் மேலே கால் போட்டுக்கிட்டு லெட் டர்பி லைட்டுங்கிறாரு லைட்டு வருது ஒரு மாற்று கலாச்சாரத்தை இஸ்லாமிய மக்கள் சிந்திக்கிறாங்க அவங்க சிந்திக்கல அந்த இறை ஏவுதலின் ஆசிரியராக சொல்கிறார் அந்த உலகம் உருவானது அறிவியல்பூர்வம் சொல்லலை அந்த கடவுளின் தன்மை விளக்கிறார் லெட் பி லைட் பர்ஷித் பரா எத் ஹா ஹாரட்ஸ் தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார் அதில் ஏழு வார்த்தை ஏழு வசனம் ஏழு எழுத்துக்கள் இருக்கும் அப்படி அழகாக செதுக்க வைக்கிறார் அந்த ஒற்றை பார்த்து உலகத்தை படைச்சுனாரு மாறுதுக்கு மாதிரி அடித்து பிடிச்சி பிச்சுக்கோ போட்டு தொட்டுக்கோ ஒன்று முடிஞ்சு முக்கி மொனகி திக்கி திணறி ம் அப்படியே கூலாக உட்காந்து சொல்கிறார் மாற்று கலாச்சாரம் ஒவ்வொரு இடத்துலையும் அது வருங்க அது அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அது மூலியும் என்ன சொல்லுவதும் நம்ம அழகாக புரிஞ்சுக்க முடியாது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது அந்த அது அந்த அந்த பகையில் பார்க்கும்போது அந்த அண்மை தொன்மை கா நாடுகளுடைய இறையல் பார்வையில் தெய்வம் பற்றிய சிந்தனைக்கு ஒரு மாற்று கலாச்சாரத்தை வந்து படைக்கிறது இன்றைக்கி நம்மளுக்கு அது சும்மா போது சும்மா தெரியலாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கடவுளை கல்லுலையும் மண்ணுலையும் பார்த்தவங்க ஒரு அன்பான முகத்தை பார்த்து அந்த முகத்துக்கு முகவரியே இல்லை விலாசமே இல்லை அது கல்லுலையோ மண்ணுலேயோ பட்டைத்தலையோ செப்புலியோ எழுதப்படக்கூடாது அல்லது த தரையில் பேரை கூட எழுதக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு நிலையில் வச்சு அந்த கடவுளை மக்கள் மொத்தத்தில் ஏற்றுக்க வைச்சாங்க பாருங்கள் அதுதான் உன்னதமான கடவுள் அது உருவாக்கப்பட்ட கடவுளை உருவாக்கும் கடவுள் அதுதான் வந்து வீடு அழுத்தம் திருத்தமாக சொல்லுது நாம் அனைவரும் அவருடைய கை வேலைப்பாடேன்னு சொல்லி சொல்லி நாம் அவர் உருவாக்குறதில்லை அவர் நம்மளை உருவாக்குறாரு என்ற ஒரு மாற்று சிந்தனை முன்பாக வைக்கிறது நன்றி நன்றி அவர்களே இந்த பகுதி மூன்றாம் வசனம் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கின்றது இதன் பின்னணியில் நாம் தொடர்ந்து இன்றைய பகுதிக்கு கடன் செல்லும் அவர்களே இந்த இப்போ இது இதுவரை மூன்று வசனங்களிலே சவுளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டிருக்கின்றது இதை செய்ய வேண்டும் என்று இந்த சவுல் வென்றாரா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இதில் கடவுள் எனக்கு யார் என்ற ஒரு தெளிவும் கிடைத்து விட்டது சவுளோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்க ஆரம்பமாக இருக்கின்ற இப்போ நான்கு முதல் ஆறு வளர் இறைவார்த்துக்கள் சவுனுடைய போர் தந்திரத்தையும் போர் நுணுக்கத்தையும் போர் பற்றிய நுண்மதியை நம்ம பார்க்குறோம் அதை பார்ப்போம் நான்கு வாசிப்போம் சவுல் வீரர்களை திரட்டி அவர்களை தெலாயிமில் கணக்கெடுத்தார் இரண்டு லட்சம் காலால் படையினரும் பத்தாயிரம் யூதாவினரும் இருந்தனர் சவுல் அமலோக்கேரி நகரை வந்தடைந்து ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கியிருந்தார் சவுல் கேனியரை நோக்கி இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் எப்தி நின்று வெளிவந்தபோது நீங்கள் இறக்கம் காட்டினீர்கள் ஆகவே நீங்கள் அம்பலோக்கிடமிருந்து விலகிச் சென்று விடுங்கள் ஏனெனில் அவர்களோடு உங்களையும் நான் அழிக்க வேண்டி இருக்கும் என்றார் எனவே கேணியர் அமலோக்கியிடமிருந்து விலகிச் சென்றனர் ரெண்டு காரியங்கள் பார்க்குறோம் இந்த வசனங்களில் ரெண்டு காரியம் ஒன்று வந்து அமலக்கியர் கேணியர் உங்களுக்கு நான் இறக்க காட்டங்கிறது போயிடுங்க அப்படிங்கிறார் அது வந்து ஒரு போர் தந்திரம் இருக்குது ஒருவேளை எனக்கு இதா இந்த கேணியர்கள் அமலுக்கோடு சேர்ந்து போரிட்டால் ஒரு பெரும்படையை சந்திக்க வேண்டும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் நம்ம கையில் இருக்கிறான் அதில் ரெண்டு லட்சம் பேர் படையினர் பத்தாயிரம் பேர் யூதா யூத குலத்தைச் சார்ந்தவர்கள் அவங்க வந்து கல்லெறிதல் எறிதல் போன்ற பல்வேறு புகார் வித்தங்களே தேர்ச்சி பெற்றவர்கள் பத்தாயிரம் பேர் ஸ்பெஷல் குவாடு வச்சு போகிறாரு ஏன் இவங்களை வீணாக நம்ம எதிராளி ஆகணும் இவனை நண்பனாக அவனுடைய பாதி பலத்தை குறைச்சிட்றோம் அங்கே தானே இருக்கிறீங்க பதும் தானே இருக்கிறீங்க நீங்கள் போயிடுங்க நீங்கள் போயிடுங்க மீதி அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்போ எதிராளனுடைய பலத்தை வரையறுக்கிறார் வருது அது முக்கியமாக முக்கியமானது கேணீரை விளக்கிச் இரண்டாவது பாருங்கள் சவுண்டி மனநிலை பாருங்கள் அனைத்தையும் கொண்டு அழித்துவிடும் என்று சொல்கிறார் அப்போ ஒருவேளை இந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த வசந்தத்தை அப்படியே நான் வாசித்து காமிக்கிறேன் இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் எகிப்து நின்று போது நீங்கள் இரக்கம் காட்டினீர்கள் ஆகவே நீங்கள் அமலிக்கரிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் ஏனெனில் அவர்களோடு உங்களையும் ஆண்டவர் அழிக்க வேண்டியிருக்கும் அதுதான் சவுளுக்கும் தாவியிருக்கிற மனநில் அழித்தொழியும் ஆண்டவர் சொன்னார் இப்போ இங்கே வந்து நான் அழிக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறார் கடவுள் அடுத்து இவர் போயிடுறாரு ஆனால் செஞ்சாரா செய்யலை அதான் அடுத்த பகுதி சொல்லுது தாவியது சொல்லிப்பார் அவரோடு ஆண்டவங்களே அழிச்சிருவார் நீங்கள் போயிடுங்க கடவுள செலத்துக்கு தப்பிச்சுக்குங்க நான் இடைத்தரகர்கள் இடைத்தரகர் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க கடவுளுடைய கோபத்தான் தப்பிச்சுக்குங்க தாவியன்ற மணலை அதுவாக இருக்கும் சவுளுடைய மணலை நான் அழிக்க வேண்டியிருக்கும் ஆக்குவதும் அழிப்பதும் என் கையில் இருக்கிறது ஆண்டவரை திருப்பதும் செய்துள்ளார் அதுதான் வந்து அந்த மனநிலைகள் அடுத்த வசனத்துக்கு வருவோம் ஏனியர் அமலுக்கிடமிருந்து விலகி சென்றார்கள் ஏழு முதல் பத்து வருஷங்கள முதல் ரெண்டு முதல் வசதி வாசிப்போம் பின்னர் சவுல் அவிலா தொடங்கி எகிப்துக்கு கிழக்கே இருக்கும் சூருக்கு செல்லும் எல்லை வரை இருந்த அமலோக்கியரை தாக்கினார் வாசிங்கள தொடர்ந்து அமலோக்கியரின் மன்னன் ஆகாகை அவர் உயிரோடு பிடித்தார் ஆனால் மக்கள் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினார் சவுலும் வீரர்களும் ஆகாகை கொல்லாமல் விட்டனர் மேலும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவற்றையும் இரண்டாம் தரமானவற்றையும் ஆட்டுக்குட்டிகளையும் நல்லவை அனைத்தையும் அழிக்கவில்லை அற்பமானவைகளையும் பயனற்றவர்களையும் முற்றிலும் அழித்து போட்டனர் மூணாவது வாசிப்பமே ஆகவே சென்று அமுலோக்கியரை தாக்கி அவர்கள் உடைமைகள் அனைத்தையும் அழித்தொழியும் அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பாலகர்களையும் மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் அனைத்தையும் கொன்றுவிடும் இந்த மூன்றாம் வசனம் ஆணை எட்டா எட்டாம் வசனம் செயல்படுத்தப்பட்ட விதம் இல்லைங்களா அவர் என்ன சொல்கிறாரு இவர் என்ன செய்கிறாரு அனைத்தையும் அழித்துவிடும் ஆண்கள் பெண்கள் ஆடவர் பெண்ணீர் பிள்ளைகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டங்கள் கழுதுகள் உடைமைகள் அனைத்தையும் அழித்துவிடும் ஹெரம் இது வந்து எக்ஸ்டர்மினேஷன் செய்யுங்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஆகாக்கு

அனைத்தையும் அழித்து விடும் சொன்னவர் முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம்னு பிரிக்கிறேன் என்ன பிரிக்கிற பாருங்கள் முதல் தரம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சூப்பராக கொழு கொழுன்னு இருக்குது நல்ல புசு புசுன்னு கம்பளம் இருக்குது வளர்ந்த ஒட்டங்கள் திடகமாக திடகாத்தரமான எருதுகள் பசுக்கள் ஒதுக்கி வை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நோஞ்சா நோஞ்சானா இருக்குது கொஞ்சம் லைட்டாக இருக்குது வை 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 இந்த தள்ளிவிடு மூணாவது ஒன்றுக்கும் உதவாது அது அழிச்சிடு அப்போ கடவுள் திட்டத்தட்டதை நான் நிறைவேற்றி விட்டேன் அழித்து விடு என்றார் அழித்து விட்டேன் சாமியில் கேட்டால் காப்பேன் தான்ங்க அழிச்சிட்டுங்க அப்போ அரசன் என்கிறவன் தலைவன் என்கிறவன் அடியார் என்கிறவன் நிறைய சமயத்தில் நம்முடைய குருத்துவ வாழ்க்கையிலும் அழைத்தல் வாழ்க்கையிலும் வி வாண்ட் டு சவ் காட் த வே விண்ட் டு சவ் காட் நாட் த வே காட் வாண்ட் டு சவ் அதுதான் மிகப்பெரிய சோதனை அந்த சோதனைக்கு தான் போட்டி பொறாமை மன உளைச்சல் மன கொந்தளிப்பு நீதிக்காக போராட்டம் என்ற போர்வீட தடுமாறு இருக்கிற தன்மைகள் எல்லாம் இங்கே வருது வி வான்ட் டு சவ் காட் த வே காட் வாண்டஸ் டு சவ் அது எரிமையாக இருக்கட்டும் அல்லது வந்து யோபோகாக இருக்கட்டும் அல்லது வந்து யோனாக இருக்கட்டும் அவ்வளோக்குள்ளாக இருக்கிற மிகப்பெரிய போராட்டத்தன்மை இது தான் தே வான் டு சவ் காட் தே வான் த வே தே தேண்ட் டு சவ் பட் ரா த காட்ஸ் கால் இஸ் சவ் த லாட் த வே காட் வாண்ட்ஸ் டு சவ் அதுதான் வந்து அடிப்படை செய்தி அழுத்தில் அற்புதமான உண்மை அப்படி இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க போனால் ஹெச்எம்ஆ தான் போவேன் போனால் ப்ரின்ஸ்பாலாக தான் போவேன் போனால் விஎஃப்ஆ தான் போவேன் போராடவே மாட்டோம் இல்லைங்களா சவுத் லார்ட் தி வே காட் வாண்ட்ஸ் டு சவ் நாட் த வே யூ வான் டு சவ் அதான் இந்த இடத்துல அழகாக சொல்கிறார் சவுல் செய்கிறார் நல்லா செய்கிறார் தெளிவாக செய்கிறார் என்ன செஞ்சார் அனைத்தையும் அழித்து விடுனாரு ஆடு மாடு ஒட்டகம் கழுத எல்லாத்தையும் அழிச்சிட்டேங்க நான்ஜா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி செப்ரேட்டாக விட்டு இவருடைய இட கணக்கில் ஏறிடுச்சு புரியுதுங்களா அதுதான் அதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகிற ஒரு அவலமான நிலைக்கு சவுள் தன்னைத்தானே தள்ளிக்கொள்கிறார் இங்கே கடவுள் தண்டிக்கிற இல்லை கொலகார கடவுளில் நீதியின் கடவுளாக மாறுறார் எப்படி ஆதி பெற்றோருக்கு முதற் பெற்றோருக்கு கட்டளை கொடுத்து அவர்கள் கீழ்ப்படியாத ஆரம்பது விளக்கப்பட்ட கனி உண்டதனால் ஏதேனும் தோட்டத்தில் இருந்து வெளியே செல்வது அவருடைய கட்டளை மீறிய பாவதற்கான நீதியின் தீர்ப்பு இந்த இடத்துல செயல்படுத்தப்படுகிறது அதான் செயல்படுத்துகிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து மனிதனை படைத்தேன் என்று வருந்தினார் ஆறு ஆறு இல்லை தொடக்க நூலில் ஒன்று சம்மேல் பதினைந்து பத்து பதினொன்று வருஷங்களில் இவரை ஏன் அரசனாக்கினேன் என்று அரசை வருந்துவார் அந்த வருந்தோருக்கு முன்பாக இவர் செய்கிற காரியத்தை ஆசிரியர் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து கார்லோ கரெட்டோ என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற இயேசு சபை துறவி இருந்தார் மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த மறைவரையாளர் அவர் ஒரு நாள் தன் சகோதரர் குருவிடம் சென்று இன்ஃபர்மெரின்னா அவர் இருக்கிறார் கொஞ்சம் கோல்டாக இருக்குது டோனி கொஞ்சம் இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுங்க நான் அடுத்த வாரம் ரெட்டிட்டு போகணுன்றார் டோனி அவர் நல்ல ஃப்ரெண்டு இவர் ஜோக்கடிக்கு அவர் சிரிக்கிறார் அவர் ஜோக் அடிக்க அவர் சிரிக்கிறார் சிரிச்சுக்கிட்டு இவர் ஊசி போடும்போது தவறுதலாக தொடை நரம்பின் மீது குத்தி விடுகிறார் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு இடுப்புக்கு கீழாக செயலெடுக்கப்பட்ட நிலையில் படுத்த படுக்கையாக மாறிவிடுகிறார் காலை கடலில் இருந்து எல்லாவற்றுக்கும் பிறரை சார்ந்து வாழ்கிற ஒரு நிலை அவரிடம் இருந்த ஒரே ஒரு கேள்வி ஓய்வோல்லாம் தெற்கே ஓசிங்கோரே ஏன் ஆண்டவரே இந்த ஒரு கேள்வி தான் இருக்கிறது நான் என்ன தப்பு பண்ணேன் உனக்காக குருவானது வந்து தவறா உனக்காக மறையலான தவறா உனக்காக சிறந்த மறையொலாக மாறியது தவறா மக்கள் மனதில் இடம் தவறான்னு திரும்ப திரும்ப கேட்டிருந்தார் அவருடைய குருவார் வந்தபோது அவர் சொன்னார் கார்லோ ஏற்றுக்கோ சாமி உன்னை எப்படி சவசேன்னு சொல்கிறாரோ நினச்சிக்கோ ஒருவேளை இந்த துன்பத்துலேருந்து உன்னை ஆணூர் பணிசாற்றி அழைத்தாலும் அழைக்கலான்றார் புரியல அவருக்கு கதர்றாரு கத்துறாரு ஆன்மகுருவோட குருவோட சண்டைக்கு போகிறார் நான் பான்புகுரு சொல்கிறாரு கர்லோ நீ சொன்ன சொல்ல வேண்டிய எல்லாம் போதிகனு நினைச்சக்க பிரசங்கத்தை நான்ட்டு சொல்லு நான் புத்தகமாக போடுறேன்னார் அவர் சொல்ல சொல்ல அவர் எழுதுகிறார் படி எடுக்கிறாங்க திருத்துறாங்க புத்தகங்கள் வெளியிடுறாங்க ஒவ்வொரு புத்தகம் ஒரு மில்லியன் விற்கிது ஒரு மில்லியன் ஒரு புத்தகம் ஓய்வோல் லால் லெட்டர் லோண்டி இன் த கிரவுட் அழகழகான புத்தகங்கள் ஃப்ரான்சிஸ் சின்ன சின்ன புத்தகங்கள் அழகழகான புத்தகங்கள் ஒவ்வொரு நூலும் ஒரு மில்லியன் காப்பிகள் விற்று தீர்க்கிறது இத்தாலி மொழியிலே பிரெஞ்சு மொழியிலே ஜெர்மன் மொழியிலே ஆங்கில மொழியிலே உலகமெங்கும் மொழிபெயர்க்கப்படுகிறது ஸ்பானிஷின்ற தாய்மொழியிலிருந்து மொழி பெயர்த்த தொடர்கிறது அப்போ ஆன்மகன் அவரை பார்த்து சொன்னார் யூ வாட் டு சர்வ் அஸ் அ ப்ரீச்சர் காட் டு சவ் தஸ் அப்ரீச்சர் நீ பிரசங்கம் வச்சிருந்தா ஐநூறு பேர் கேட்பாங்கடா உன் வாழ்த்திய அஞ்சு லட்சம் பேர் படிச்சுட்டு சவ் காட் தாட்ஸ் டு சர்வ் என்று சொன்னார் அதுதான் சவுளுக்கு நம்ம சொல்கிறோம் வி நீட் டு சவ் காட் த வே காட் டு சவ் எந்த நிலையில் எப்படிப்பட்ட தன்மையில் ஆண்டனை பணியாற்ற அழைக்கிறாரோ அதற்கு நான் தயாராக இருந்தேன் என்றால் எனது வாழைத்தலின் வெற்றியை நான் கண்வாக காண்பேன் இல்லை என்றால் விளக்கப்பட்ட சவுளைப் போல தவிப்பேன் அதுதான் இந்த பகுதியினுடைய அழகான செய்தி ரொம்ப அழகான செய்தி சவுல் கீழ்ப்படிந்தார் முழுமையாக கீழ்படிந்தாரா சவுல் கீழ்ப்படிந்தார் நல்மனதோடு கீழ்படிந்தாரா சவுல் கீழ்ப்படைந்தார் உளமாற சாம்வேல் விரும்புவதுபடி ஆண்டோர் விரும்புவதுபடி ஆண்டோரின் அடியார் என்ற தன்மையில் கீழ்ப்படிந்தாரா இல்லை இந்த ஒப்புக்கு சட்டத்தை அனுசரிக்கிறது ஒப்புக்கு அழைத்தவர்கள் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு த எதிர்வளவை நமக்குள்ளாக உருவாக்கும் என்பதில் சபிள் ஒரு மாற்று கருத்தை நமக்குள்ளாக விதைக்கிறார் தொடர்ந்து போவோம் இந்த பத்து ஒன்பது வசங்கள் இருக்கிற இறையல் செய்தியும் வாழ்க்கை செய்தியும் நான் சொல்லிட்டேன் இதுதான் சொல்கிறது கடவுள் விரும்புவதைப் போல பணியாற்ற அழைக்கப்பட்டோம் அப்படி விரும்புவதைப் போல் விட்டால் என்ன எதிர்வகளை சந்திக்க வேண்டும் என்பதை பத்து முதல் முப்பத்தி நான்கு எதிர்பார்த்துகள் சொல்லுகிறது ஏன்னாக்க இஸ்ரோலின் வரலாற்றில் மன்னராட்சி என்பது சவுள் மூலமாக துவங்குகிறது சவுள் ஒரு மாபெரிய சக்தி சரிதத்தை புரட்டி போட்ட ஒரு சக்தி மக்களின் மாற்று கலாச்சாரத்தை கொண்டு வந்த சக்தி மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்த ஒரு சக்தி சவுள் ஆண்டவராக த அபிஷேகம் செய்த முதல் அரசர் சவுள் அவர் ஒரு தோல்வியா என்ற ஒரு கேள்வி என்பது இஸ்ரால் மக்களின் பேரிடியாக இழங்கும் அதற்கான விளக்கத்தை தான் இருபத்தி நான்கு வசங்களில் ஆசை விவரித்து விவரித்து சொல்லி அந்த கடவுளை வந்து எடுத்தேன் கவுத்தோன்னு நினைக்காம அவர் ஆசனம் ஆக்கியிருக்காக மனம் வருந்தி அந்த மன வருத்தனுடைய விளைவை சொல்லி எதற்காக ஏன் எந்த நிலையில எப்படிப்பட்ட சூழல்ல கடவுள் சவுளை புறக்கணித்தார் என்பதற்கான விளக்கவரையும் எழுதி வைக்கிறார் எந்த விவிலியத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விளக்கு வரை சொல்லப்பட்டதே கிடையாது கடவுளுடைய தீர்ப்பை விளக்கிச் சொல்கிற இணைச்சட்ட வரலாற்று நூல் ஆசிரியர் மிக அழுத்த திருத்தமாய் விவரித்து காரண காரங்களோடு இதனால் இதற்காக இவ்வாறு இந்த நிலையில் அவர் தூக்கி எறியப்பட்டார் என்ற செய்தியை சொல்லி வாசியனுடைய மனதிலே தவுளி பற்றிய எண்ணத்தை துடை தெரித்து தாவூது பற்றிய வரவுக்கான எதிர்பார்ப்பை நமக்குள்ளாக ஆக உருவாக்குறார் ஏன்னா இந்த எதிர்பார்ப்ப பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்திலே ஆண்டவர் தன் மனதிற்கேற்றபடி ஒருவனை தேர்ந்தெடுத்து அப்போ இவன் இல்லை இதை தொடர் சரி இந்த இடத்த காலி பண்ணாதான் அவர் வந்து குடியேற முடியும் என்கின்ற மக்களுக்கு மக்களுடைய மனக்குடிநீர்நிலைக்கான இடத்தை ஏற்பாடு செய்யும் ஒரு பகுதியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும் தந்தையவர்களே இந்த பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய முதல் ஒன்பது வசனங்களுக்கு நாம் விளக்கு உரையை வழங்கியிருக்கின்றோம் எனக்குள் எழுகின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இஸ்ரேல் நாட்டை சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கின்ற பொழுது இந்த அமலோக்கியர்களை மட்டும் ஏன் குறிப்பிட்டு தாக்க அதுவும் முதன்மையானதாக வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இது நல் அருமையான கேள்வி நாங்கள் கேட்க முட்றதுங்கன்னாக்கா நல்ல செய்திகள் சொல்லாமல் போட்டிருப்போம் அதனுடைய விளக்கமாக சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லலாம் இரண்டாவது வந்து அமலக்கியரில் மட்டும் ஏன் தாக்க சொல்லி சொல்கிறாரு ஏன் மோபயர் ஒரு பிலிஸ்தியர் அதெல்லாம் போயிருக்கலாமே அப்படின்னு அது ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த ஏன் குறிப்பிட்ட அமலக்கியர்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து அனைத்தையும் கொண்டு விடுங்கள்னு சொன்னதுக்கு நான் விளக்க சொன்ன ஹெரம்னு நீங்கள் சொன்னீங்க அழகாக அதனுடைய விளக்குவரையும் நம்ம சொன்னோம் அந்த பின்னணியிலே இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம் உதாரணத்திற்கு இந்த இஸ்ராயல் மக்கள் எப்பொழுதும் தங்கள் வாழ்நாளில் தங்களை நேசித்தவர்களை தங்களுக்கு உதவர்களை நன்றி மரம்பால் நினைவு கூர்ந்தார்கள் அதே போல் தங்களை வாட்டி வதைத்தவர்களை ஆபத்தில் உதவாதவர்களை காட்டி கொடுத்தவர்களை அவர்கள் மறக்கவே இல்லை அந்த வன் சின்னத்தோடும் அறச் நாங்கள் எடுப்பார்ப்பில்லையா யாரும் இல்லாத நேரத்தில் தவித்த போது நீங்களுக்கு உதவவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டதை நாம் பார்க்குறோம் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு இறுதி வசனம் உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேரு பெற்றோர் எளியவர் பேர் பெற்றோர் சிறைப்பட்டோர் பேர் பெற்றோர் கனிவுடையோர் பேர் பெற்றோர் இறக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏன்னா இவங்களுக்குலாம் விண்ணரச உரிமையாகும் உன் பிள்ளைகளை பிடித்து பாறைன் மீது அடிப்போர் பேர் பெற்றோர் மக்காரியோஸ் மக்காரியோஸ் உங்களுக்குலாம் பரூக் பரூக் இப்ரேம் கிரேக் மொழியிலையும் மக்காரியோஸ்னால் பிளஸட் இப்ரேம் மொழியில் பரூக்னா பிளஸட் இப்போ வந்து இவங்க யாரை பார்த்து பிளஸடுங்கிறாரு யாரை பார்த்து மக்காரியோஸ் சொல்கிறாரு உன் குழந்தைகளை பிடித்து பாறை மீது அடிப்பர்கள் அந்த ஏன் அடிக்கிறாங்க யாருடைய குழந்தைங்க அது இஸ்ராயல் அழிக்கப்பட்ட போது எருசலேம் தீக்கரை ஆக்கப்பட்டபொழுது அதனுடைய ஆலயங்களும் பீடங்களும் உதவி உதவிக்குறாமல் வேடிக்கை பார்த்தவர்கள் காட்டி கொடுத்த நாட்டினர்கள் அவர்கள் அவ்வளோ கோபம் இருக்குது எங்கள் கோயில் இடிக்கும் போது எங்கள் ஆலயத்தை தீர்க்கையாக்கும் போது எங்கள் மனைவியரை உங்கள் கண்பாக கற்பழித்த போது நீ கைகட்டி பார்த்திங்களே இவனுக்கு வேணும் வேணும்னு சொன்னீங்களே உங்களை எப்படி நான் மறப்பேன் உங்கள் பிள்ளைங்களை பிடிச்சி பாரம்பரிய அடிக்கிறோம் அந்த அறச்சினம் அது செய்ய மாட்டாங்க செய்ய விட மாட்டாங்க அந்த அரச்சினம் அந்த தவிப்பும் ஒரு உக்கரமான கோபம் வெளிப்படுகிறது அதுதான் பார்க்குறோம் அப்போ வந்து பார்க்கும்போது மூன்று மக்களை வந்து இஸ்லாமிய மக்கள் எப்பொழுதும் நன்றியோடு நினைவு கூர்ந்தார்கள் அதில் வந்து ஏதோம் மோவாப் மற்றும் அமல அமலக்கியர்கள் அவங்க வந்து இந்த மூன்று இனத்தும் தனிப்பட்ட சிறப்பு நிலையை அடைகிறார்கள் இவங்க மூவருமே தாக்கி அழித்து அல்லது இவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு நாட்டை கடந்து போனார்கள் அதில் கேனைட்ஸ் என்று சொல்லப்படுகிற கேனியர்கள் மக்களுக்கு தயவு காட்டுகிறார்கள் வழிவிடுகிறார்கள் ஆண்டோர் பெருந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் இனிய இதயங்களே எடுத்து வாசல் நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடான விவிலிய இறை வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வாழ்க தனக்குன்னு வச்சுக்கிறது தன் எண்ணத்துக்குன்னு வச்சுக்கிறது தன் திட்டத்துக்குன்னு வச்சுக்கிறது ஸ்பேட் இட் டிட் நாட் வாண்ட் டு ஸ்பெண்ட் இட் அவுட் இஸ் இஸ் பேட் சம் மனி ஃபார் ஹிஸ் ஓன் ஃப்யூச்சர் இஸ் ஓன் ஓல்டேஜ் என்றெல்லாம் சொல்வார்கள் இப்போ கடவுள் கொடுக்கிறார் எதை கொடுக்குறாரு கடவுளுடைய அழிவுக்கென்று அது எரிபொலியைப் போல அழித்து ஒழிக்க வேண்டும் எப்படி